இங்க பங்கு சந்தையோட இந்த சார்ட்ட பாத்தீங்கன்னா 1991 இருந்து அப்படியே மேல போயிட்டே தான் இருக்கு. இதுல வந்து நீங்க எந்த பாயிண்ட்ல வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கரெக்ட், ஈஸியா பணம் சம்பாதிச்சிருக்க முடியும். எந்த பாயிண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் லாங் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 13-15% வரைக்கும் ஈஸியா சம்பாதிச்சிருக்க முடியும். சரி, நீங்க அப்படி நினைக்கலாம், ஓஹோ 15% வர மாதிரி இருக்கு, ஈஸியா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஏன் அப்புறம் பல பேர் வந்து லாஸ் பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? அது காரணம் இதுதான். இந்த 15% ஒரு வருஷத்துக்கு வருது, ஆஹா எனக்கு இது வேணாம்பா, எனக்கு இது நிறைய வேணும், மாசத்துக்கே 40% வேணும்னு சொல்லிட்டு அதிக ஆசையில இதை வாங்குறது, அதை விற்கிறது, மேலே போன வாங்குறது, கீழே வந்த விற்கிறதுன்னு அது இதுன்னு மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று பண்ணிட்டு கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈஸியாக பணம் சம்பாதிக்கிற இடத்துல கஷ்டப்பட்டு லாஸ் பண்ணுவாங்க, பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிட்டு. அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஜஸ்ட் நிஃப்டி ETF அந்த நிஃப்டி பீஸ் அந்த மாதிரி ETF இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மறந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது பாட்டு மார்க்கெட் மேலே போகும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ தூக்கிட்டு போகும். இல்லை உங்களுக்கு நல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா, அப்போது பிடிச்ச ஸ்டாக்ஸு கரெக்டான ரேட்டுக்கு வாங்குங்க, அதுவும் உங்களோட ஸ்டாக்ஸை உங்களோட போர்ட்ஃபோலியோ மேலே கொண்டு போயிட்டு இருக்கும். ஸோ தேவையில்லாமல் பெருசாக காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதில்லை. ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிள், கண்டிப்பாக பணம் பண்ணலாம், கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதிகமாக ஆசைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு முடியும்.